பரபரக்கும் சென்னை சாலையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வாகனத்தில் சென்று உணவு விநியோகம் செய்து வரும் இவர்தான் ரிஹானா. வெட்டுவான்கேணியில் குடும்பத்தோடு வசித்து வரும் மாற்றுத்திறனாளி பெண்ணான ரிஹானா ஜொமாட்டோ நிறுவனத்தில் உணவு விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு பலரையும் ஆச்சரியத்தில் ஆட்டியுள்ளார். இந்த ஜொமேட்டோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் இப்போ தான் ஒரு 4 மந்த்தாக நான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நியூ மோஷன் அப்படின்றவங்க ஜொமேட்டோவோட டைப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை எங்களை மாதிரி டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தன்னுடைய சிறு வயதில் போலியோ தாக்கத்தால் கால்கள் முடங்கிய நிலையில் ஒரு அடி நகரக்கூட பிறரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலையிலும் 10ஆம் வகுப்பு படித்துள்ளார் ரிஹானா. வீட்டில் இருந்து கொண்டே வேலை பார்த்து வந்தது மன சோர்வை அளித்ததால் வெளி உலகில் சகஜமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணவு டெலிவரி பணியை தேர்வு செய்வதாக கூறினார் ரிஹானா. ஸோ அப்படி நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த இதுக்கு முன்னாடி நான் வீட்டிலேருந்து வந்து டெலிகாலிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எப்படின்னா ஃப்ரீலான்சர் மாதிரி பேங்கிங் செக்டரில் டிஎஸ்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஓனாக நானே வெளியே, இந்த 4 மாதமாக பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நானே வெளியே போயிட்டு நானே வெளியே வரேன். சுத்தமாக ரோட் நாலேஜே கிடையாது எனக்கு. எந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் வரணும் எதுவுமே கிடையாது. சிக்னல் பார்த்து தான் சிக்னல் கிராஸ் பண்ணணுன்ற நாலேஜ் கூட கிடையாது. பட் இப்போ ஓவரால் எல்லாமே இப்போ கற்றுக்கிட்டேன். காலை 11 மணிக்கு பணியை தொடங்கி இரவு 8 மணி வரையில் பல்வேறு விதமான நபர்களை சந்திக்க முடிவதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் என்கிறார் ரிஹானா. சாலையில் வாகனத்தில் செல்லும் போது தன்னை சிலர் ஏளனமாக பார்ப்பதாக வருத்தம் தெரிவித்த ரிஹானா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இதை தாண்டி சில பேர் இருக்காங்க, நீலாம் எதுக்கு ரோட்ல வர, ஏய் ஓரமாக போ. நான் ஓரமாக போயிட்டு இருந்தாலும் ஆரன் அடிச்சு எதுக்குன்னா நான் வந்து அவங்களுக்கு வழி விடணுமா, ஏன்னா அவங்க ஸ்பீடாக போகிறாங்க, அவங்க அந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பீடாக போகிறாங்க, உன் வெஹிக்கிள் ஸ்பீடு கொடுக்காது, அப்போ எதுக்கு நீ வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக வர அப்படின்ற மாதிரி ஆரன் அடிக்கிறது, என்னை கிராஷ் பண்ணி போகும்போது என்னை முறைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. சில நேரங்களில் நீங்கள் எல்லாம் ஏன் டெலிவரி செய்யும் வேலைக்கு வர்றீங்க என மனம் நோகும் வகையில் சிலர் பேசுவதாக தெரிவித்தார் ரிஹானா. சில அடுக்குமாடி குடியிருப்புகளில் உணவு டெலிவரி செய்வோரை விடுவதே இல்லை என கூறும் ரிஹானா, அவர்களும் சக மனிதர்கள் தானே என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போனோன்னா நீங்களாம் அலோட் கிடையாது அப்படின்றாங்க. நாங்களும் மனுஷங்க தானே, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஸோ அவங்களுக்கே ஒரு நார்மல் பர்சனுக்கே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது எனக்கெல்லாம் சுத்தம் மா, இந்த வண்டியெலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலும் உங்களெல்லாம் எதுக்கு இந்த வேலையில் சேர்க்குறாங்க, உங்களெல்லாம் யாரும் அந்த வேலைக்கு வர சொன்னாங்க, எதுக்கு ஜொமேட்டோல அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, எதுக்கு சேர்த்துக்கிறாங்க, எங்களுக்கே உடம்பு சரியில்லை முடியலன்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம், அதையும் மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியலன்னா நாங்கள் கீழே இறங்கி வரணுமா, இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. தன்னம்பிக்கையோடு உழைக்கும் அனைவரும் சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்களே என கூறும் ரிஹானா அனைவருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தரும் பெண்ணாக உள்ளார். வாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.